பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாளி செலிப்ரேஷனுக்காக நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு குக்கு வித் கோமாளி டீம் நாங்கள் மீட் பண்றோம். சிவாங்கி ரெடி முறைக்கிறாரே ஈபி இருக்காரு. இப்ப சிவாங்கிக்கு ஆப்போசிட்டா ஒரு வேற லெவல்ல ஒரு பவர்ஃபுல் லேடி அல்லறுவீங்க பார்த்தாலே. டெல்லிக்கு ராஜா நானும் பாட்டி சொல்ல தட்டாதே. வேற மாதிரி நாங்க எல்லாம் குக்கு வித் கோமாளி ரெடி ஆயிட்டு இருக்கோம். இந்த பாட்டியை பாத்துருப்பீங்க நீங்க. இந்த பாட்டி வட சுட்ட கதையில வருவாங்கல்ல அந்த பாட்டி தான். மரத்துல இருக்கிற தாத்தா என்ன பண்ணுவீங்க? வடையை சுட்டது நேக்கா மரத்துல உட்காந்து சோக்கா அந்த வழியா நரி வந்துச்சு புளுக்கா காக்கா ஆச்சிடா சாக்கா நரி கேட்டு சாக்கா காக்கா நீ இருக்க சோக்கா அந்த பாட்டி இவங்க தான். ஆக்சுவலா இந்த டயலாக் அப்புறம் ஒரு 2000 பேர் இவரை அன்ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு பெட்டரா நிறைய வச்சிருக்காப்ல அன்சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் ரொம்ப பியூட்டியான பாட்டி இவங்க. முக்கியமான அமரேந்திர பாகுபலியாகிய நான் பாகுபலிய பாத்துருப்பீங்க. இந்த பலிய பாத்துருக்கீங்களா? பாகுபலிய பாத்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பல்லிய பாத்துருக்கீங்களா? இந்த பஞ்சு திருப்பி சொல்லுங்க. நீங்க எல்லாம் பாகுபலிய பாத்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பல்லிய பாத்துருக்கீங்களா? இது வந்து தங்குதுர நாள்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் தான். இல்ல ஐயா இந்த கிட்ட போறது ஒரு பாகுபலி. இந்த கிட்ட போறதுக்கு இவர்தான் பலி அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுவேன். ஏன்னா கைதியோட ஜாலியா வந்து பச்சை கலர் எல்லாம் போட்டுன்னு சூப்பரா குடுத்தாலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, என் உடம்பு தனியா வருது, என் ட்ரெஸ் தனியா வருது. இனிமேல் எல்லா லீடர்களும் சொல்லிக்கிறேன், ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி ட்ரெஸ்ஸா போடுங்க. நீங்க ஹீரோவா பண்ணி போயிட்டீங்க. இங்க பாருங்க, இங்க ரொம்ப பரிதாபமா இருக்கு. இன்னும் பல படங்கள் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி சமையலுக்கு அப்பாற்பட்டது கார குழம்புக்குன்னு ஒதுக்கப்பட்டது. இது யாரு கண்டுபிடிங்க? தர்சா குப்தா அண்ட் ஒரு மூணு பேர் சொல்றேன். அர்ச்சனா, தர்சா குப்தா, நிசா, இந்த ரெண்டு மூணு பேர்ல யாரு கண்டுபிடிங்க பாக்கலாம். முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. அண்ணனோட தங்குதுரை தமாசா ஹைப்பர்
இவருக்கெல்லாம் சீட்டு எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரே பார்த்தாலே சொல்லிடுவேன். ஐயா அந்த 1000 இருக்கும்னு சொன்னாப்ல, அது ஒரு 250 ரூபாய் மட்டுமா கொடுக்க சொல்லுங்க. எல்லாரும் வர சொல்லு, உள்ள இருக்க மாட்டேன். நீங்க என்னையா போசியர் ஒரு மனுஷன் ரேஷன் கடையில என்னென்ன வாங்கினாங்கிற பூரா கரெக்டா சொல்றீங்களா? எப்படி அது காமெடி தாயின் கடைசி குழந்தை யா, கை குழந்தை, கை குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா. என்ன அலெக்ஸ், என்ன பத்தி ஏதோ பேச்சடிப்பட்ட மாதிரி? நான் தான் செம்பரம்பாக்கம் செலத்தவளை. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? இன்னொரு முக்கியமான ஆர்டிஸ்ட் பாருங்க. தெரிஞ்சுக்கணும். ரியாலிட்டி ஷோ வேணாம், கொஞ்சம் நடிங்க பாஸ். கடைசியில் என்ன வேலை செய்ய போறீங்க? நான் கேட்டேன், இவங்க வந்து என்னென்னு தெரியல, அன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். ப்ரொடக்ஷன்ல எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டாங்க, ஒரு சாப்பாடு போடுவோம் ஆயாவா எங்களுக்காக இருந்தது. அப்படிலாம் இல்லை, என்னன்னா எப்பவுமே காமெடி ஷோ போகும்போது எங்களுக்கு டல்லாகும் டைமுக்கு மேலே, ஏன்னா நாங்களே லேடி கிட்ட போட்டு மாத்தி மாத்தி பாத்துக்குவோம். கேட்கறவன் கேனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சு கே சரிகுமார் நீ வேணி. ஆனா இந்த மாதிரி அழகான ஏஞ்சல்ஸ் இருக்கும் போது எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஷூட் போனாலும் ஒரு போதை அடிக்கல, அப்படி ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். மக்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும், காமெடி ஷோல ஷோக்கு போகும்போது காமெடியா இல்லங்கறத அவங்க பார்த்து டிசைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இனிமே அப்படி சொல்லாது. தம்பி தம்பி வாங்க, தம்பி காமெடி சைக்கோ வாங்க சொல்லுங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு காமெடி சைக்கோன்னு சொல்லலாம். எப்போனாலும் காமெடி பண்ணுவாரு, நைட் 1 மணிக்கு இருந்து காமெடி பண்ணுவாரு, ஐயா 2 மணிக்கு காமெடி பண்ணுவேன். அதுவே போதும். தலைய பாத்தீங்க, நல்லா குப்பை தொட்டில குப்பை விழுந்த மாதிரி. இந்த தோணி தலைய லோலாய் தாங்க முடியலப்பா. நீ பாடுவாப்ல ஒரு பாட்டு பாடுங்க, நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடி மட்டும் பண்ணுவோம். மாப்பிள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து காமெடி ராஜா கலக்கல் ராணில வந்து நிறைய மிமிக்ரி பண்றாரு. எங்களுக்கு லைட்டா ஒரு மிமிக்ரி பண்ணுவார். வெயிட்டா பண்ணு, வெயிட்டா பண்ணியா? எஸ் 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 ஏய், ஒரு உயிரை இன்னொரு உயிரை குடுறதுல தப்பு இல்ல, அதுதான் நேச்சர். குடுறது தப்புன்னா மாடுக்கு கும்பையும் பாம்புக்கு விஷத்தையும் தேளுக்கு கொடுக்க ஏன் கொடுத்துருக்கா? மனுஷனுக்கு மூளை கூடாம் 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 அந்த மூல ராஜராஜன் குடுக்கலையே. ஐயா ஐயா, பாலு மகேந்திர ஐயா, ஐயா இவர்தான் டைரக்டர் பாலு மகேந்திரா, சாரி துரை. இவர் பேரும் துரை, என் பேரும் துரை தான். ஓகே ஓகே ஓகே, பார்த்து நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ஆனா என்ன, எனக்கு ஆரம்பிச்சு 1.5 மணி நேரம் இன்னும் ஜோசியம் பாத்துட்டு இருக்காப்புல, என்ன பாக்குறாங்கன்னு தெரியல. அண்ணன் ஜோசியம் பாத்துருக்க மாட்டாரு, இப்ப ஜோசியம் பாக்குற நிலைமைக்கு வந்துருச்சு. தம்பி பாலாவுக்காக எல்லாரும் பரிதாப போடுங்க. அதாவது நாங்க இங்க பண்ணிட்டு இருக்கோம், பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஜோடி பின்னாடி பாத்து வெளிச்சம் வர்றது. காதல் படத்துல இவர் டைரக்டர் கேரக்டர் பண்ணிருப்பாரு. ஹீரோ இல்ல, குட் காம்பினேஷன். இப்ப ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர், ஹாய் ஹலோ ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர். ஒருத்தான் செல்லு வீடியோ எடுத்தான்.